பண்ணவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தலை வெடிக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க பாருங்க உண்மையிலேயே தாறுமாறு தக்காளி சோறு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க ஹீரோனுடைய பேரு தீட்சாங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது கண்ணெல்லாம் கலங்கின நிலையில ஒரு நபருக்கு ஆப்போசிட்ல உட்காந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நபரும் கண்ணு வச்சிருக்கிறாரு ஹீரோன் ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக தான் நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஹீரோனும் ஹீரோனோடைய கணவர் ராமும் பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருந்துருக்கிறாங்க போகிற வழியில் ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்த போது அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் வந்து ஹீரோனையும் ஹீரோனோட கணவரையும் அட்டாக் பண்ணியிருந்துருக்கிறாரு அந்த அட்டாக்ல ஹீரோனோடைய கணவர் அந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து இருந்து கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டு இறந்து போயிட்டார் அதே இடத்துல ஹீரோன் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க இதில் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோன் பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க அதுவும் டெலிவரி டைமில் இப்போ அப்போ உடனடியாக ரெண்டு பேரத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வராங்க வந்து செக்அப் பண்ணதில் ஹீரோனோட கணவர் ஸ்பாட்லே இறந்து போயிட்டாரு அந்த அடிப்பட்டதில் ஹீரோனுடைய குழந்தையும் இறந்து போச்சு அப்படின்னு தெரிய வருதுங்க இந்த இன்ஸ்டன்ட் ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்ட்டு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக சாரி அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள் வந்திருக்காருங்க இவர் டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற கான்ஸ்டபுளுங்க அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரி ரொம்பவே ஷாக் ஆகிறாரு அப்போ அந்த டாக்டரே நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக ஜாயின் பண்ண வரா அப்படின்னு கேட்க ஏன் கேட்குறீங்க எப்படி புதுசாக ஜாயின் பண்ணுவார்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க இல்லை விஷயத்தை சொன்ன உடனே ரொம்ப ஷாக் ஆனீங்களே ரியாக்ட் பண்ணிங்களே அதனால தான் யூஸ்வலாக போலீஸ்காரங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நிறைய இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா அப்படின்னு டாக்டர் சொல்கிறாருங்க இது வரைக்கும் நம்ம ஹீரோன் அன்கான்சியஸான நிலமையில தான் இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி கொஞ்சம் பேசவே ஆரம்பிக்கிறாங்க ஹீரோனை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்க கண் முழிச்ச உடனே குழந்தைங்க ஆண் குழந்தை பிறந்ததா பெண் குழந்தை பிறந்ததா கண்டிப்பாக பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும் ராம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு குழந்தைய பார்க்கலாமா இல்லை இல்லை ஐசியூவில் வச்சிருப்பாங்க ஐசியூக்குள்ள யார் போனாலும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அதனால் டாக்டரே எப்போ குழந்தைய பார்க்கணும்னு அலோ பண்ணுறாங்களோ அப்போ பார்த்துக்கிட்டா போதும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண மாட்டோமா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஹீரோனுடைய அம்மா அழுகுறாங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா ராமு குழந்தையும் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது போது இல்லைம்மா அந்த வார்த்தையை சொல்லாத அப்படின்னு சொல்ல அது அம்மா உண்மை ராமு குழந்தையும் நடந்த இன்ஸ்டன்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க அங்கே கட் பண்ணா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் பக்கவான கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருங்க கிரிமினல்ஸ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்போ கூட ஒரு கிரிமினலை மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காருங்க இந்த சூழ்நிலையில நம்ம ஹீரோனோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராரு சாரி கிட்ட செல்ஃபி எடுத்து கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க சார் இந்த இன்ஸ்டன்டே ராத்திரி நடந்திருக்கு அங்க லைட்டிங்கே இல்ல எப்படி சார் செல்ஃபி எடுப்பாங்க அப்படின்னு கேட்க எல்லோரும் சிரிக்கிறாங்க இந்த இன்ஸ்பெக்டர் கடுப்பாயிடுறாரு இருட்டா இருக்கிற இடத்துல போயிட்டு அவரோட போன்ல செல்ஃபி எடுக்கிறாரு இங்க இருட்டா இருக்கு லைட்டிங்கே இல்ல ஆனா ஐபோன் டிஸ்ப்ளே பிரைட்னஸ் ஆகி போட்டோ எடுத்து ஃபோட்டோ எவ்வளவு கிளியரா கொடுத்துருக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு லைட்டிங் எல்லாம் முக்கியம் இல்ல கண்ணா ஒரு நல்ல ஃபோன் இருந்தாலே போதும் நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ட்டு சாரியா ஒரு டேமேஜ் பண்ணி விட்டுறாருங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராங்க ஹீரோனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நானும் என்னோட கணவரும் ஹில் ஸ்டேஷனுக்கு போனோம் போற வழியில ஒரு அழகான இடத்த பார்த்ததும் ரெண்டு பேரும் இறங்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்ப அங்க வந்த மர்ம நபர் என்னோட கணவர் அட்டாக் பண்ணாரு அந்த நபர் யார் என்னன்னு தெரியல பிளாக் கலர் குடி போட்டிருந்தாரு நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு என்னோட மொபைலை எடுத்து டயல் பண்ண உடனே அந்த மர்ம நபர் என்னையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னோட மொபைலை தூக்கி வீசிட்டாரு அந்த இடத்துல என்னோட மொபைலும் காணாம போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த வழக்கில் ஐ விட்னஸ் அப்படின்ட்டு ஒரு கேப் டிரைவரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ரொம்ப வேகமாக ஒரு கார் ஒன்று வந்து மேபி அந்த காரில் தான் கில்லர் தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வண்டி நம்பர் என்ன அப்படின்னு கேட்க உடனே அவர் வண்டி நம்பரை சொல்கிறாரு அந்த வண்டி நம்பர் உடனடியாக ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சாரு கிட்ட சொல்ல டிரைவர் சொல்கிறாரு அதுக்கு அவசியம் இல்லை சார் ஹாஸ்பிட்டலோட பார்க்கிங் லாட்டில் தான் கார் நிற்குது அப்படின்ட்டு உடனே பூங்கச்சாரி அந்த ஓனர் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல அதுக்கும் அவசியம் இல்லை சார் ஓனர் நான் தான் அப்படிங்கும்போது அடே யார் காரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது போது கார் தான் சார் அப்படின்னு சொல்ல அடே நாங்கள் கேட்டது ஆப்போசிட்டில் நீ ஒரு காரை

இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த வழக்கில் பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது இப்போ ஹீரோன் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துவிட்டாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஹீரோனுடைய கணவரோடைய நினைவுகள் நிரம்பி இருக்குதுங்க ஹீரோனுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட கணவரை அதுக்கப்புறம் ரெடி ஆகி ஹீரோன் அவங்க ஒர்க் பண்ற அந்த ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க அங்கே போலீஸ்காரங்க ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோன் கவனிக்கிறாங்க மேனேஜரை பார்க்கறதுக்காக போகும்போது ஏன் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க எதுக்காக உடனே வேலைக்கு வரணும்னு நினைக்கிறேன் லீவ் எடுத்துக்கலாம்ல அப்படிங்கும்போது ஆக்சுவலா நான் லீவ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோன் சொல்றாங்க நீ ஃபோன் பண்ணியே சொல்லி இருக்கலாம் இல்லை அப்படிங்கும் போது இல்லை நேரடியாக மீட் பண்ணி லீவ் சொல்லணும்னு நினைச்சேன் நான் ஒரு ரெண்டு வாரம் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படிங்கும் போது இல்லை போலீஸ்காரங்களாம் நின்றுட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது ஹீரோனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்னேஹா இதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரீசெண்டாக மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருந்திருக்காங்க ஸ்னேஹாவுடைய கொலை வழக்கில் கில்லர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா போலீஸ்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க இப்போ கணவரும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உடனே உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி என் பேர் தீட்சாங்க என்னுடைய கணவருடைய கொலை வழக்கை நீங்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வழக்கில் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்க இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை மேடம் நீங்கள் கால்லாம் பண்ணாதீங்க ஏதாவது அப்டேட் அப்படின்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு அவர் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டேன்றாருங்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகிடுச்சுங்க இது வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் சைடில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அதனால் கிளம்பி ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க இந்த இன்ஸ்பெக்டருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க ஃபைனலி இந்த இன்ஸ்பெக்டரை மீட்டும் பண்ணுறாங்க கிட்ட தன்னோட கணவரோடைய கொல பத்தி பற்றி கேட்கும்போது அவர் ரொம்ப அலட்சியமா பதில் சொல்கிறாரு போலீஸ் ஆஃபீஸரோடைய பொறுப்பு அறநூற்றி தொண்ணூறு பேரோட உயிரை காப்பாற்றணும் அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கெப்பாசிட்டின்னு சொல்ல வர்றார் அப்படி இருக்கும் போது நான் எப்படி உங்க கணவரோடைய வழக்கம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் சார் என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஒன்னு பண்ணுங்க நேராக போய்ட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க கிளி ஜோசியக்காரர் இருப்பார் கிட்ட போயிட்டு கிளி ஜோசியம் பாருங்க பிரிட் பண்ணி சொல்லுவாரு அப்படின்னு பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்லிட்டு எழுந்து போகிறாருங்க ஹீரோனுக்கு செம்ம காண்டாகுது சாரிவிரை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறாரு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோயின் இதுக்கு மேலே போலீஸ்காரங்களை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை நம்மளே நம்ம கணவரோடைய கொலை வழக்கில் கில்லர் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது தன்னோட கணவர் ராம் சாவறதுக்கு முன்னாடி யார் யார் கூடலாம் காண்டாக்ட் பண்ணியிருக்காரு யார் யார் கூடலாம் சாட் பண்ணியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள விசாரிக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கணவர் இறந்து போன அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்ட்டு அங்கே போய்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்ட்டு பெருசாக எதுவும் கிடைக்கல அப்போ தான் ஹீரோன்னு ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அந்த மலைப்பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குதுங்க அந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரூமு இந்த மலைப்பகுதியை பார்த்த மாதிரி இருக்குது மேபி அந்த ரூமில் இருக்கிறவங்க இந்த கொலையை பார்த்துருக்கலாம் அவங்க கூட ஒரு ஐ விட்னஸ் அமையல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீராக அந்த ரெசார்ட்டுக்கு ஹீரோன் கிளம்பி வராங்க இந்த ரெசார்ட்டோட அந்த பர்டிகுலர் ரூமை நான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை மேடம் பத்து நாளைக்கு முன்னாடியே ஒருத்தர் புக் பண்ணிட்டாரு பத்து நாளாக ஒரு நபர் ஸ்டே பண்ணியிருக்கிறார் அப்படிங்கம்போது அந்த ரூம்கில் நான் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க ஹவுஸ் கீப்பிங்கே அந்த நபர் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றாரு மேடம் மேபி அந்த ரூம் காலியாச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க ஹீரோன் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த ரூம் கிட்ட போய் பெல் அடிக்க அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கிற நபர் வந்து நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க இல்லைங்க உங்களுடைய ரூம்ல இருந்து அந்த வியூ பாயிண்ட பாக்கணும் ரிசப்ஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு கேட்க இல்லையே சரி ஓகே வந்து பாத்துட்டு போங்க அப்படின்னு அந்த நபர் அலோவ் பண்றாரு ஹீரோன் உள்ள வந்து பார்த்தா அந்த ரூமே குப்பை கோலமா இருந்துகிட்டு இருக்குது ஸோ பத்து நாளா வந்து கிளீன் பண்ணாம அதுக்குள்ளேயே இந்த நபர் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த நபர் ஒரு பிலிம் மேக்கருங்க போய் டோரை லாக் பண்றாரு ஹீரோன் ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க கொசு உள்ள வருதுட்டு தான் டோரை லாக் பண்ண அப்படின்னு சொல்ல அப்பவே ஹீரோன் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பத்து நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு மோடர் நடந்திருக்கு என்னோட கணவரை தான் வந்து ஒருத்தன் கொண்டுட்டான் அவனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த ஃபிலிம் மேக்கர் உள்ளே போயிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அப்போ இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறது உங்களோட கணவர் தானா நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க கில்லரை பாத்தீங்களா அப்படின்னு கேட்க கில்லரோட முகத்தை என்னால் பார்க்க முடியல பிளாக் கலர் ஹுட்டி போட்டிருந்தான் இருந்து பார்த்தா அந்த இடம் கிளியராக தெரியுது நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு இந்த ஃபிலிம்மேக்கர் சொல்கிறாரு ஹீரோன் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அந்த ரூமுக்குள்ள ஒரு பிளாக் கலர் ஹுட்டி இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க ஒரு ஒருவேளை இந்த ஃபிலிம் மேக்கர் கில்லராக இருப்பாரோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருதுங்க ஹீரோ நாங்கள் இருந்து கிளம்பும் போது ஆப்போசிட்டில் ஒரு நபர் வராரு அவர்கிட்ட இங்கே ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்காங்க செக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சிசிடிவி கேமராலாம் இங்கே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஸோ இந்த ஏரியா முழுக்கவே சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்றதும் தெரிய வருதுங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட கணவர் சாவதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் யார் கூடலாம் காண்டாக்டில் இருந்துருக்காரு அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணால் நிறைய பேர் தொடைய பேர் வருதுங்க நார்மலாகவே ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவர் கூட யார்லாம் காண்டாக்ட்ல இருந்திருக்காங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபைல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களோட நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சு லைனா கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னோட கணவரை நீங்கள் கடைசியா எப்போ பார்த்தீங்க எங்க பார்த்தீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னுலாம் விசாரிக்கிறாங்க பட் பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கும் கணவருடைய சாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றத ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க இந்த வழக்கு டெட்டினில் தாங்க வந்து நிக்குது ஆனால் இவங்க வந்து ஒரு டைம்ல என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இதுவரைக்கும் நம்ம என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் ஹீரோனுடைய கணவர் பாக்கெட்டுக்குள்ள அழிஞ்சு போன ஒரு

வழக்க பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த நபரை மீட் பண்றதுக்காக ராத்திரி ஒரு இடத்துக்கு போறாங்க அவன் ஒரு ரவுடி பையன் அவன் பார்த்தீங்கன்னா என்னோட மனைவியும் குழந்தை இறந்து போயிட்டாங்க உன்னுடைய கணவரும் குழந்தை கூட இறந்து போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராங்காக அப்ரோச் பண்ணுறதுக்காக துரத்துறான் அவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிச்சு ஓடி வராங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துக்கு வந்த சாரி அவனை அட்டாக் பண்ணி இந்த ராத்திரி இங்கே என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் ஹீரோயின் சொல்றாங்க இவன் என்னோட கணவரோட வழக்கை பற்றின இன்ஃபர்மேஷனை தரேன்னு சொன்னா அதனால தான் பார்க்கறதுக்காக வந்தான் அப்படிங்கும்போது ஏன் மேடம் இவனை பார்த்தா இன்ஃபார்மர் ஒரு மாதிரியா இருக்குது ரவுடி பைய மாதிரி இருக்குது இப்படி எல்லாம் நம்பி வராதிங்க மேடம் அப்படிங்கும் போது ஹீரோயின் வேற என்ன பண்ண சொல்றீங்க போலீஸ்காரங்க பெருசு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் எனக்கு ரொம்ப முக்கியம் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அப்பதான் ஹீரோயின் போன்ல ஒரு மெசேஜ் பாக்குறாங்க அது என்ன மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய கணவர் சாவதுக்கு முன்னாடி டிராபிக் வயலன்ஸ் பண்ணிருக்கிறாரு அதனால் சிக்னலில் இருக்கக்கூடிய கேமரா கேப்சர் பண்ணி ஒரு இ சலானை அமுச்சு வச்சுருந்துருக்கு அந்த இ சலானில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு ஹீரோ லாக்இன் பண்ணி பார்த்தா ஒரு ஃபோட்டோவுமே இருக்குதுங்க அந்த ஃபோட்டோவில் ஹீரோயினுடைய கணவருக்கு பக்கத்தில் ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அந்த நபர் யார் அப்படின்றது தெரியல மேபி கண்டிப்பாக ஹீரோயினுடைய கணவர் கொல வழக்குக்கும் அந்த நபருக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனுடைய கணவருக்காரு எந்த சிக்னலில் ட்ராஃபிக் வயலண்ட்ஸ்ன்னு சொல்லி மாட்டுச்சோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்டாரண்ட்டோடைய பேரையும் எழுதுறாங்க ஹீரியனுடைய கணவர் பேக்கெட்டில் இருந்து ஒரு பில்லு ஒன்று எடுத்தாங்க இல்லையா

மே அவர் வந்து பவுடர் வாங்கிட்டு போனார் கூட கூட ஒரு நம்பர் வந்தாரு அப்படிங்கும் போது அந்த நம்பர் யார் அப்படின்னு கேட்க அவரோட கையில் ஒரு ஸ்டாம்ப் இருந்தது மிட் நைட் அப்படின்ற கிளப்புக்கு போகிறவங்களுக்கு தான் அந்த ஸ்டாம்ப் வைப்பாங்க மேபி நீங்கள் அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும் அப்படிங்கும் போது உடனடியாக ஹீரோன் அந்த கிளப்புக்கு வராங்க அது ஒரு லக்ஸரி கிளப்புங்க அங்கே போயிட்டு சிசிடிவி கேமராலாம் செக் பண்ண முடியாது அதனால் ஹீரோன் ஒரு பிளான் பண்ணுறாங்க அது என்ன பிளான் அப்படின்னா இந்த கிளப்புடைய ஓனர் யார் அப்படின்றத இன்டர்நெட்டில் செக் பண்ணுறாங்க அந்த ஓனருடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு மொபைல் நம்பரை மொபைலில் சேவ் பண்ணி அந்த மொபைல் நம்பருக்கு ஃபோட்டோவாக இந்த இக்னை பாயிண்ட் அப்படின்ற கிளப் ஓனரோடைய போட்டோ வச்சுக்கிட்டு இவங்க உள்ள நுழையிறாங்க ஹீரோனுடைய பிளான் என்ன அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு புரியலங்க உள்ள போன உடனே வாஷ்ரூம் ரூம் போயிட்டு இவங்களுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு உள்ள இருக்கிறவங்க எவ்வளோ மாடனாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா சேஞ்சும் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு நேராக சரக்கு கொடுக்குற இடத்துக்கு வராங்க நான் கிளப்போடைய மேனேஜரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேனேஜரா ஏதாவது பிரச்சனையா மேடம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க நான் மேனேஜர் கிட்ட அந்த விஷயத்த சொல்றேன் மேனேஜர் வர சொல்லுங்க அப்படிங்கும் போது கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நம்பர் வந்து என்னாச்சு மேடம் ஏதாவது சொல்லுமா அப்படின்னு கேட்க சரி வா சிசிடிவி கேமரா பார்க்கலாம் அப்படிங்கும் போது இதுக்கு என்ன மேட்ரு நீங்க யார் அப்படின்னு கேட்க ஓ ரோஹன் எதுவும் சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹனை நாலு திட்டு திட்டுறாங்க அதாவது இந்த கிளப் ஓனரை சரி அவன் சொல்லலனா என்ன வா இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல மேடம் அங்கெல்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு லைட்டா ஒரு டச் பண்ணிடுறாரு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டபடி கத்த ஆரம்பிச்சிடறாங்க ஏமாரே நீ கையை வச்சிட்டியா நான் ரோஹனுக்கு போனை போட்டு உன வேலை விட்டு தூக்குறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமா சேவ் பண்ணி வச்சிருந்தாங்களே அந்த நம்பருக்கு கால் பண்ண இல்ல அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம் நான் காட்டுற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் கூட்டு போய் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை காட்டுறாரு அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட கணவரும் ஒரு மர்ம நபரும் இந்த கிளப்புக்கு வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது ஆனால் அந்த மர்ம நபர் யாருன்னு தெரியல ஹீரோன் அந்த மர்ம நபரை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத அங்கே இருக்கக்கூடிய தாடிக்காரன் பார்த்து யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறான் அந்த கிளப்பில் வேலை பார்க்குற வெயிட்டர் கிட்ட இவர் யார் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவர் பேர் ராக்கி அப்படின்ற விஷயத்தை வெயிட்டர் சொல்கிறாரு அவரை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷனாக நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்க ஒரு பொண்ணோட டீட்டெயில் கொடுத்து இது வந்து எஸ்கார்ட் பொண்ணு ராக்கி அந்த பொண்ணோட ரெகுலர் கஸ்டமரு அந்த பொண்ணை போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோன் அங்கிருந்து கிளம்புறாங்க அப்போ இந்த தாடிக்காரன் பார்த்தீங்கன்னா ஹீரோனை தொடர்த்திட்டே வந்துட்டு நீ எதுக்காக அந்த நம்பரை பற்றி விசாரிக்கிற அப்படின்னு சொல்லி கத்தியை தூக்கிட்டு வரும்போது ஹீரோன் அவங்க பேக்கில் இருக்கக்கூடிய பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அந்த நம்பரோடைய மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுட்டு அவருடைய கார் டயரையும் பஞ்சர் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோன் நேராக அந்த எஸ்கார்ட் பொண்ணை புக் பண்ணுறாங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆனா இருந்தாலும் பரவாயில்ல பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல பணம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ்க்கு ஓகே சொல்லிடுது அப்போ நம்ம ஹீரோன் பார்த்திங்கன்னா தயக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஒன்று தயங்காதீங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணுது உடனே ஹீரோயின் வந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக என்னோடய கணவர் வந்து மோடர் பண்ணப்பட்டிருக்காரு என் கணவரோடைய மோடருக்கும் உன்னுடைய ரெகுலர் கஸ்டமரான ராக்கிக்கும் தொடர்பு இருக்குது அதனால் எனக்கு ராக்கியை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பு இங்கே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பயங்கரமாக டென்ஷன் ஆகிருது ஸோ ஆரம்பத்தில் ஹீரோயின் பொறுமையாக விசாரிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கத்தியை காட்டி மிரட்டுறாங்க அப்போவும் அந்த பொண்ணு பயப்படலை உடனே கத்தியை வச்சு ஒரு கீரல் போட்டு விட்டுறாங்க உடனே பயந்து போய் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்ல உடனே அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அந்த இடத்துலருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க இந்த பொண்ணு மூலமாக ராக்கியோட ஃபோன் நம்பர் கிடைக்குதுங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோட ஆப்ரேட்டரோடைய ஹெல்ப் மூலமாக அந்த ராக்கியோட மொபைல் நம்பரை க்ளோன் பண்ணுறாங்க அவங்களோட மொபைலில் அந்த சிம் கார்டை போட்டு இந்த ராக்கியோட சேட் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி எடுக்கிறாங்க ஹீரோனோட கணவர் சாவதுக்கு முன்னாடி ஹீரோனோட கணவரும் ராக்கியும் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நம்ம கிட்ட காட்டுறாங்க யூஆர் டெட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு விச் மீன்ஸ் ஹீரோனோட கணவர் சாவதுக்கு முன்னாடி ராக்கி வந்து ஹீரோயினோட கணவரை திட்டியிருக்கிறான் ஸோ கண்டிப்பாக ராக்கிக்கும் ஹீரோனோட கணவரோட கொலை வழக்கக்கும் தொடர்பு இருக்குது ராக்கி தான் ஹீரோனோட கணவரை கொண்டிருப்பான் அப்படின்னு ஹீரோன் முடிவெடுக்கிறாங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டைம் லைன் படி அந்த செவத்தில் ரெடி பண்ணிவிட்டு உடனே சாரிக்கு ஃபோனை போட்டு சாரி எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி வாங்க உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனடியாக சாரி கிளம்பி ஹீரோனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா செவ்வறு முழுக்க ஹீரோனோட இன்வெஸ்டிகேஷனை ஒட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னோட ஃபைண்டிங்ஸு ஆக்சுவலாக என்னோடய கணவரும் ராக்கியும் ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா கிளப்புக்கு போயிருக்கானுங்க ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து சிசிடிவி கேமரா எவிடன்ஸ் மூலமாக நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ராக்கியோட சாட் பேக்கப்பை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கு அப்படின்றதையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஸோ இதனால் ராக்கி தான் வந்து என்னுடைய கணவரை கொலை பண்ணியிருப்பான் ராக்கி தான் கில்லர் இருபத்தி மூணாம் தேதி என்னோடய கணவரை கொலை பண்ணிவிட்டு இருபத்தி நாலாம் தேதி ஃப்ளைட்டு பிடிச்சி பேங்காக் போயிருந்துருக்கிறான் ஸோ பேங்காக்கில் அவனுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச படி இந்த ராக்கி தான் கில்லர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் ஷாரிக்கிட்ட சொல்ல சார் எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போயிடுறாரு ஆனால் இது எல்லாம் கொண்டு போய் கோர்ட்டில் வச்சு அவனை வந்து அரஸ்ட்லாம் பண்ண முடியாது மேடம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்ல ஏன் அப்படின்னு கேட்க இது எல்லாமே சர்க்கம்ஸ்டென்சியல் எவிடன்ஸு ஒருத்தனை கில்லர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண நோட் நடந்த இடத்துல இவனுடைய ப்ரசென்ஸை நம்ம வந்து நிரூபித்து காட்டணும் அதாவது அவன் யூஸ் பண்ணுற காரில் இருக்கக்கூடிய அந்த மட்டு அந்த கிரைம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய மட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு டிஎன்ஏ சாம்பிள் இது எல்லாத்தையுமே வச்சு தான் வந்து நாம் இவன் தான் கில்லர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோன் பார்த்தீங்கன்னா வேணா இந்த ராக்கிக்கு நம்ம மெசேஜ் போட்டு பார்க்கலாம் அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐடியில ஐடியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக மெசேஜ் போடுறாங்க இந்த மெசேஜை பார்த்திங்கன்னா ராக்கி பார்க்குறான் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான் உடனே மெசேஜ் வந்த ஐடிக்கு ஃபோனை போடுறான் இதிலருந்தே உறுதியாகுது அவன் ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்களை கட் பண்ணி விட்டுறாங்க ஆனால் அவன் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணி விட்டுறாங்க அப்போ யார் ராணி உனக்கு என்னடா வேணும் உனக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த ராக்கி மிரட்ட ஆரம்பிக்கிறான் வைக்கிறான் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் தான் க்ரைம் பண்ணியிருக்கான் அப்படின்றது உறுதியாகுது ஆனால் சாரி சொல்கிற மாதிரி இந்த சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் மட்டும் பத்தாது ராக்கி தான் கில்லர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் வேணும் இப்போ அந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சாரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சாரி வந்து கேட்குறாரு அன்னைக்கு அந்த மர்ம நபர் உங்களுடைய மொபைலை பிடிங்கி வீசினதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மொபைல் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க நான் அந்த இடத்துக்கு போய் தேடி பார்த்தேன் அந்த மொபைல் கிடைக்கவே இல்லை அப்படிங்கும் போது அந்த மொபைல் கிடைச்சா கூட இந்த ராக்கியோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக அந்த மொபைலில் பதிவாயிருக்கும் அந்த மொபைலை எடுத்துட்டு வந்து கூட நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்ட்ராக் பண்ணி இவன் தான் கில்லர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா இந்த ராக்கி கார் டயரில் இருக்கக்கூடிய மண்ணையும் கிரைம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணையும் மேட்ச் பண்ணி ராக்கியோட கார் வந்து அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்றத ப்ரூவ் பண்ணி இவன் தான் கில்லர்ன்றத ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரைம் சீனுக்கு மறுபடியும் போகிறாங்க தன்னுடைய மொபைலை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த வாட்டி வலை வீசி தேடும்போது ஒரு பாறையோட இடுக்கில் ஹீரோனுடைய மொபைல் கிடைக்குது அப்படியே கர்ச்சீஃபை வச்சு அந்த மொபைலை எடுத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த தாடிக்காரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறான் அங்க வந்த இந்த ராக்கியோட அடியாட்கள் வந்து யார் அந்த பொண்ணு என்ன எதுன்னு சொல்லி விசாரிக்கும்போது இவன் எதுவுமே தெரியலன்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோனுடைய வண்டி நம்பரை நோட் பண்ணியிருக்கிறான் அந்த நம்பரை வச்சு ஹீரோயினை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பைக்கில் இந்த கிரைம்சீன்ல இருந்து கிளம்பும் போது ஒரு ஃபோன் காலு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா ஹீரோனுடைய வீட்டை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க எல்லா பொருளையுமே வந்து அடிச்சு உடச்சு வச்சிருக்காங்க மேபி இந்த தாடிக்காரனுடைய அடியாட்கள் தான் வந்து இதை பண்ணிருப்பாங்க போல ஹீரோனை பயன்படுத்துறதுக்காக அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாரு அப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இப்போ கான்ஸ்டபிள் சாரி சொல்கிறாருங்க இந்த ராக்கியோட அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே போய் விசாரணை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்க நானும் வரேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க மேடம் இதனோட ஜாப் அப்படின்னு சொல்ல இது உங்களுக்கு வெறும் ஜாபு தான் பட் எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் நானும் வரேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் போது சரி வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க சாரி பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இந்த பார்க்கிங்கில் காரை வந்து செக் பண்ணுறாரு கார் பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணப்பட்ட நிலைமையில் இருந்துகிட்டு இருக்குது பெருசாக எவிடன்ஸும் கிடைக்கல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரிக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்டுங்க அதனால் நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு மற்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம் அப்படின்னு கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோன் ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு இந்த ஜுவல்ல ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாரி ஃபோன் பண்ணி இந்த கார் எந்த சர்வீஸ் சென்டருக்கு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அங்கெல்லாம் போயிட்டு விசாரிக்கலாம் மேடம் என்னோட எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோனு சரினு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக ஹீரோன் போறாங்க அப்போ திடீர்னு யாரும் ஒரு மர்ம நம்பர் வந்து ஹீரோனோட முதுகிலேயே கத்தியால குத்த அப்படியே ஹீரோன் கீழே விழுந்துடுறாங்க உடனே அங்க இருக்கிறவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ஆட்டோவில் ஏற்றுறாங்க ஆனால் ஹீரோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலெல்லாம் வேணாம் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்ல இல்ல மேடம் உங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கும் போது நான் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே விழறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோடர் வெப்பனை கைப்படாமல் அங்கே இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இதை பண்ணது யார் அப்படின்றதையும் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு ஹீரோனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்றது தெரிய வருதுங்க இப்போ ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிட்ட எப்படி இவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்டே இதெல்லாம் என்னோட ஃபைண்டிங்ஸ் சார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராக்கி தான் கில்லர் அதுக்கான ஆதாரம் என்னென்னா இந்த ராக்கியோட ஆளுங்க என்னை ரெண்டு முறை கொல்ல பார்த்துருக்காங்க நான் வந்து உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சிருவணும் அப்படின்ற பயத்தில் ரெண்டாவது முறை அந்த கத்தியில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டோடையே நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் இந்த ராக்கியோட அடியாட்களோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ராக்கி தான் வந்து என்னோடய கணவரை கொலை பண்ணான் அப்படின்றதுக்கான ஆதாரமாக என்னோடய மொபைலை ஒரு நம்பர் பிடிங்கி வீசினான்னு நான் சொன்னேன் அந்த மொபைலில் இந்த ராக்கியோட ஃபிங்கர் இருந்திருக்கு ராக்கி பயன்படுத்தின அந்த ப்ளூ கலர் காரோடைய டயரில் வந்து கிரைம் சீனில் எடுக்கப்பட்ட மண் இருந்திருக்குது ஸோ சம்பவத்தை பண்ணிட்டு தான் அவன் பேங்காக் தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சில இல்லாத விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க உடனே இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ராக்கிக்கு எதிராக இந்த எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு உடனே ராக்கியோட அப்பாவுக்கு ஃபோனை போட்டு லாஸ்ட் டைம் உங்கள் பையன் இங்கே வரும்போது ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஒரு கரெக்டான போலீஸ் ஆஃபீஸரே டீல் பேசுகிறாரு உடனே அந்த பையனுடைய அப்பா அதாவது ராக்கியோட அப்பா ராக்கிக்கு ஃபோனை போட்டு திட்டி விட்டுட்டு உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோனை போட்டு உனக்கு எழுபது லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் அந்த பொண்ணுக்கும் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் உடனே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துற சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோயின்ட்ட டீல் பேசுகிறாரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா உன்னுடைய கணவர் வந்து ராக்கி கிட்ட பணம் வாங்கியிருக்கிறான் கடன் வாங்கியிருக்கிறான் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல அதனால் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பஞ்சாயத்தாகி ராக்கி உனோட கணவரை கொலை பண்ணியிருக்கான் நீ வந்து ராக்கிக்கு எதிராக நீ வழக்கு பதிவு பண்ண அப்படின்னா அவன் இன்ஃப்ளூயன்ஸான ஆள் எப்படியாவது வெளியே வந்துடுவான் ஆனால் பார்த்தீங்கன்னா உன் கணவனுடைய கடனை நீ திருப்பி கொடுக்குற மாதிரி வரும் நீ கடைசி வரைக்கும் கடனை கட்டிட்டே இருப்ப ஆனால் அவங்க உனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க பத்து லட்ச ரூபா பணம் தராங்க நீ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துரு இது எல்லாத்தையுமே சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல ஹீரோன் அப்படியே யோசனை பண்ணுறாங்க மௌனம் பாதி சம்மதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல எல்லாம் ஓகே தான் ஆனால் ராக்கியை நான் ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு வாட்டி எங்கள் ரெண்டு பேர்த்த மீட் பண்ண நான் எல்லா எவிடன்ஸியும் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது ஓகே இதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அங்கே கட் பண்ணா சாரி நம்ம ஹீரோனை வீட்டுக்கு வந்துருக்காரு சாரி சொல்றாரு மேடம் நீங்க தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல கார் டயர் கிளீனாக இருந்தது ஆனால் நீங்க கார் டயரில் கிரைம் சீனில் எடுக்கப்பட்ட மண் இருந்ததாக சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது அந்த ஃபோன் எடுத்துகிட்டு இல்லையா அது பதினஞ்சு நாளாக அந்த காட்டுக்குள்ளே கடந்திருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வேனிஷ் ஆயிடுச்சு ஆனால் அதில் நீங்கள் ராக்கியோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததாக இல்லாமல் ராக்கியோட கையில் என்ன மாதிரி மோதிரம் போட்டிருக்கான் அப்படின்றத நீங்கள் பார்த்து ஜுவல்லரிக்கு போயிட்டு அதே மாதிரியான ஒரு மோதிரத்தை ரெடி பண்ணி கிரைம்சீன்லருந்து எடுத்த மாதிரி கணக்கு ஃபேக் காமிச்சிருக்கிறீங்க நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது ஜுவல்லரி சாப்போடைய சவுண்டை நான் நோட் பண்ணேன் இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க நீங்கள் தானே சாரி சொன்னீங்க சர்க்கம் ஸ்டென்சில் எவிடன்ஸ் மட்டும் பத்தாது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்ட்டு ராக்கி தான் கில்லர்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் ராக்கி தான் கில்லர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை அதனால் அந்த எவிடன்ஸை நானே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஹீரோனுக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோனோட வீட்டை டேமேஜ் பண்ணதும் ஹீரோ நேரம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து ஆய்வு செய்யும் போது எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோன் இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஒரு முறை ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயின் போனாங்களையா இல்லையா ஒரு ரவுடி மேடம் உங்களுக்கு டீ வேணா அந்த டீயை நான் குடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் அந்த ரவுடியை கண்டுபிடிச்சு நான் உனக்கு பணம் தரேன் நீ வந்து நான் சொல்கிற மாதிரி என்னை வந்து அட்டாக் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோனை அட்டாக் பண்ணியிருந்திருப்பான் ஸோ அந்த கத்தியில் வந்து இந்த ராக்கியோட அடியாட்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரி ஹீரோயின் ரெடி பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே பக்கவாக பிளான் பண்ணி ஹீரோயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுலேருந்து தெளிவாக தெரியுதுங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சு செஞ்சுக்கிட்ட சாரி இதெல்லாம் தப்பு மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அப்படியே மயக்கம் போட்டு கீழே வளராருங்க இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரி ஜூஸ் குடிச்சிருந்துருப்பாரு அந்த ஜூஸில் ஹீரோன் மயக்க மருந்தை கலந்து வச்சிருந்துருக்காங்க சாரி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு உடனே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் ராக்கியை மீட் பண்ண வைக்கிறதா சொல்லியிருந்தார் இல்லையா ராக்கியை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாங்க அப்படியே உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் விடுவேன் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணுறாரு ஹீரோயின் கிட்ட கன்னு ஆயுதம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஸோ ஹீரோயின் கிட்ட எதுவுமே கிடையாதுங்க இந்த ராக்கி கிட்ட ஹீரோயின் பேசிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ராக்கி பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் பணம் கொடுப்பான் அந்த பணத்தை வச்சுட்டு இந்த இன்ஸ்பெக்டர் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது தான் பிளான் இப்போது நம்ம ஹீரோயினும் ராக்கியும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போது கிட்ட ஹீரோயின் பேசும்போது ராக்கி வந்து சொல்கிறாரு உன்னோடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ட்டு அப்போ ஹீரோயின் உன்னை பற்றி இதுவரைக்கும் என்னோட கணவர் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த பவுடர் ரீதியான ஃப்ரெண்ட்ஷிப்பு அதனால தான் அவங்க கிட்ட சொல்லாம இருந்திருப்பான் உண்மை சொன்னணும்னா நீ தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உன் புருஷனை கொண்டு கொண்டுட்டேன் அப்படின்ட்டு ஆனால் நான் உன் புருஷனை கொல்லவே கிடையாது எனக்கு எதிரான எவிடன்ஸை யாரோ ஒருத்தங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதைத்தான் நீ வச்சுக்கிட்டு நான் கொலையாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உண்மையிலேயே நான் உன் புருஷனை கொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோயின் நான் ஒன்னும் என் புருஷனை பற்றி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வர கிடையாது ஸ்னேகாவை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த ராக்கி கித்து கியூரி போடுது அங்கே தாங்க தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டையே இந்த படத்தில் வைக்கிறாங்க ஹீரோனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தாங்க சினேகா அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்திருக்காங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் ஸ்னேகாக்கு எங்கேஜ்மெண்ட்டு அதுவும் லவ் பண்ண பையன் கூட வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்திருக்குறாங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்குது அந்த காரை பார்த்ததும் சினேகா பயந்து போய் ஒரு ஓரமாக நின்றுருக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காரில் ஸ்னேகா நம்பிக்கையாக ஏறி இருந்திருக்கிறா ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த காரில் இருக்கிறவங்க சொன்னதுனால அந்த நம்பிக்கை எதனால் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காரில் இருந்தது ராக்கி மட்டும் கிடையாது ஹீரோயினுடைய கணவரும் தான் ஹீரோயினுடைய கணவரை பார்த்ததும் ஸ்னேகாவுக்கு நம்பிக்கை வந்திருக்குது சரி போகிற வழியில் நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு காரில் ஏறி இருக்கிறாங்க ஆனால் இவங்க வழியை மாற்றி வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருந்துருக்கிறாங்க ஸ்னேகா ரொம்ப பயப்படவும் இந்த ராக்கி கையில் பவுடர் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒத்துலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் ஸ்னேகாவை சாவடிச்சுருந்துருக்கிறாங்க இதை பண்ணது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேஸை டைவெர்ட் பண்ணி விட்டு கேஸை க்ளோஸ் பண்ணி இருந்திருக்காங்க பட் உண்மையிலேயே இந்த சம்பவத்தை பண்ணது இந்த ராக்கி தாங்க இப்போ ராக்கி கிட்டே இந்த விஷயத்த சொல்லவும் ராக்கி சொல்கிறான் இதை நான் மட்டும் பண்ண கிடையாது உன் கணவனும் சேர்ந்து தான் பண்ணா அப்படின்னு சொல்ல இது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இன்னொரு கதையாக ஹீரோயின் சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்களையா அப்போ தான் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருந்துருப்பாங்க அப்போ ஹீரோயின் தன்னோட கணவர்கிட்ட இந்த ஸ்னேகா வேறு மர்மமான முறையில் காணாமல் போயிட்டா ரொம்ப நல்ல பொண்ணு ரெண்டு மாதத்தில் அவளுக்கு எங்கேஜ்மெண்ட்டு பிடிச்ச பையன் கூட கல்யாணம் ஆக போகுது இப்போ போயிட்டு இப்படி காணாமல் போயிருக்காளே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கணவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திருக்கிறாரு ரெண்டு நாளாக ஹீரோயின் நெட்டான் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்பதான் நெட் ஆன் பண்ணி இருந்திருக்காங்க அப்போ தான் ஸ்னேகா அனுப்பின மெசேஜஸ் எல்லாம் வருதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்னேஹாக பார்த்தீங்கன்னா இவங்க துரத்திட்டு வரும்போதே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை ஹீரோனுக்கு அனுப்பி வச்சுருந்துருக்காங்க அந்த வீடியோட பேக்ரவுண்டில் ஹீரோனோட கணவர் இருந்திருக்கிறாரு அதை பற்றி கேட்கும்போது நடந்து நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறது நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வையேன் உன்னோடைய கணவன் ரேபிஸ்ட்டுன்னு பேசுவாங்க நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைகிட்டையும் உங்கள் அப்பா ரேப் இஸ்ட்டுன்னு சொல்ல போறியா அதனால் இதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு ஃபோனை எடுத்திருக்காங்க அப்போ ஹீரோனோட கணவர் தான் அந்த ஃபோனை பிடுங்கி தூக்கி வீசியிருந்திருக்காரு அப்போ நம்ம ஹீரோன் செம்ம காண்டாயி இப்படி விடிபட்ட ஒருத்தனா அப்படின்னு தள்ளி விட்டு இருந்திருக்காங்க அப்படி ஹீரோன் தள்ளி விட்டதால தான் ஹீரோனோட கணவர் கீழே விழுந்து இறந்து போயிருந்திருக்கறாருங்க அதுக்கப்புறம் தன்னோட குழந்தையும் ஹீரோயின் இழந்திருக்கிறாங்க ஆனால் அந்த வீடியோவில் ஹீரோனுடைய கணவர் மட்டும்தான் இருந்தார் ஆனால் கூட இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம ஹீரோன் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் இவ்வளோ நாடகத்தை போட்டிருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தான் தன்னோட கணவரை தள்ளிவிட்டு கொண்டாங்க அப்படின்னு யாராவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ரெசார்ட்டுக்கு போனதாக இருக்கட்டும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு கேட்டதாக இருக்கட்டும் அந்த ரெசார்ட்டில் அந்த பர்டிகுலர் ரூம்குள்ளே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குற அந்த நபருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத விசாரிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் இதுக்காக தான் பண்ணாங்க ஸோ ஹீரோனுடைய நோக்கம் கணவரை கொன்னவங்கள தேடுறது கிடையாது நாம் கணவரை தள்ளி இருக்கிறோம் யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்றத உறுதி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் அப்புறம் தான் கூட இந்த சம்பவத்தை பண்ணதை யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து ராக்கி அப்படின்ற தான் இதை பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு அவனுக்கு எதிராக இந்த எல்லாம் உருவாக்கி அவனை மீட் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை ஹீரோயின் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ரிவெஞ்ச் பேன் தான் ஆனால் உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டரு கையில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி தானே அனுப்புனாரு இப்போ இந்த ராக்கி நம்ம ஹீரோனை போட்டு தடுறதுக்காக கண்ணை பாயிண்ட் பண்ணுறான் ஆனால் ஹீரோயின் கிட்ட ஒரு கன் இருந்திருக்குது அதை வச்சு ராக்கியை ஷூட் பண்ணிடுறாங்க ராக்கி ஸ்பாட்லேயே காலி ஆனால் ராக்கி ஷூட் பண்ணதில் ஹீரோனுடைய ஷோல்டர் பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லெட்டு வந்து பாயுதுங்க ஹீரோனுக்கு எப்படி கன்னு கிடச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோனை செக் பண்ணும்போது இன்ஸ்பெக்டரோட பேக்கெட்டில் இருக்கக்கூடிய கண்ணை அலேக்காக ஹீரோன் தூக்கி ஒழிச்சு வச்சுப்பாங்க அப்படி தான் ஹீரோன் கைக்கு கன்று வந்துருக்கு இப்போ இன்ஸ்பெக்டர் உள்ள வரும்போது ஹீரோன் மட்டும் உயிரோடு இருப்பாங்க அப்போ இந்த இன்ஸ்பெக்டரு ராக்கி நீ போட்டு தள்ளட்டியா இப்போ நான் உன்னையும் போட்டு தள்ளிட்டு மொத்த பணத்தையும் நான் ஆட்டைய போட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு இந்த கழுத்து கழுத்த இன்ஸ்பெக்டரையும் சாவிடுச்சிருவாங்க இப்போ ஹீரோன் மட்டும் உயிரோட வெளியே வருவாங்க அப்போ சாரி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாரு ஆக்சுவலாக அந்த ராக்கிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஏதோ ஒரு டீல் இருந்ததுனால ரெண்டு பேர்த்தரும் ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் இருந்ததுனால உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு கேஸை எழுதியிருக்கேன் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சாரி இந்த ரிப்போர்ட்டை போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுறாருங்க அங்கே கட் பண்ணா சின்ன வயசில் ஹீரோனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோனுடைய மாமா பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட அத்தமிரில் ஈடுபட்டு இருந்திருக்காரு அப்போ ஹீரோன் விட்டுருங்க மாமா விட்டுருங்க மாமான்னு எவ்வளோ கெஞ்சினாலும் அவர் விட்டதே இல்லைங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமில் வலிக்கு விழுந்து அவருக்கு பலமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் கிட்டே நான் அவங்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துகிட்டதுனால கடவுளாக எனக்கு கொடுத்த தண்டனை இது என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ தான் இல்லை மாமா இது நான் உனக்கு கொடுத்த தண்டனை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த வயசுலேயே சொல்லியிருந்திருக்காங்க பாத்ரூமில் ஃபுல்லாக சோப்பு தண்ணியை ஊற்றி விட்டு அவங்க மாமா விழணும் அப்படின்னு சொல்லி ஹீரோன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த வயசுலேயே அப்படி கிரிமினலாக யோசிச்சவங்க இந்த வயசில் எவ்வளோ இதாக யோசிச்சிருப்பாங்க அப்படின்றத தான் இதன் மூலமாக சொல்ல வராங்க இத்தோட இந்த படம் முடியுதுங்க இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நிலவெளியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்